श्रीमते श्रीवराह महादेशिगाय नमः श्रीमते रंगरामानुज महादेशिगाय नमः श्रीमते वेदांत रामानुज महादेशिगाय नमः श्रीमते निगमांत महादेशिगाय नमः श्रीमते भगवदेवाचखाराय महादेशिगाय नमः श्रीमते वगुणभूषण महागुरवे नमः श्रीतरंग भगनंदिनी हेमाब्जनायिका समेतस्य देवनाथ परब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां चदा हृदि श्रीरंडदोप्पुल तिरुवेंकटमुडयान् पारंडचन्नपळमुडियुल् ओर् ओन्று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா ஜனமஹா. அத்தியுதமான சுவாமி தேசிகனுடைய தாயார் விஷயமாக எழுதப்பட்ட ஸ்ரீஸ்துதியை நாம் இப்போ அனுபவிச்சுருக்கோம். இது பர்யந்தம் 18 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாயிருக்கு. இந்த 18வது ஸ்லோகத்திலே எந்த ஐஸ்வர்யத்தை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மகாசக்தி படைத்தவள் நம் பிராட்டின்னு சொன்னார். முக்கியமாக 18வது ஸ்லோகத்திலே எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், இன்னையின் ஐஸ்வர்யங்கள் வேண்டும் என்று பிரார்த்தித்து கைவல்யத்தை, அதாவது ஞான கைதா என்றபடி கைவல்யமான ஆத்ம தரிசனத்தை விரும்புவோருக்கு அதற்கும் இவளே அனுகிரகம் பண்ணுகிறாள் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் அங்கே அற்புதமாக சாட்சர். ஞான கைதா என்று நம்மாழ்வாரே இந்த ஆத்ம தரிசனத்திற்கு ஆசைப்பட்டிருக்கார். ஆனால் கடைசியில் சரணாகதி பண்ண நம்மாழ்வார் இல்லை, நம்மளுடைய பெருமையாகிய இந்த சம்சாரத்தை ஒழித்து நித்தியமான சத்துருக்களை ஒழித்து நமக்கு நல்ல பதத்தை அளிக்கக்கூடியவள். அப்படி இருக்கிறவகிட்ட வந்து இவா வந்து எனக்கு கைவல்யமான அந்த ஆத்ம தரிசனம்தான் தேவைன்னு கேட்குறவாளுக்கு அதையும் கொடுக்கக்கூடிய மகாசக்தி படைத்தவள் நம் பிராட்டின்னு சொல்லிட்டு இந்த 18வது ஸ்லோகத்தில் அற்புதமாக சாதிச்ச உரியகத்தும்ல. அடுத்தது 19வது ஸ்லோகம். ஜாத்தாங்கோரேகசேவாதிகாரே மாயாலீடம் விபவமகிலம் மன்யமானாஸ்திருணாய பிரீத்தை விஷ்ணோ தவஜகிருதினஹா பிரீதிமந்தோ பஜந்தே வேலாபங்க பிரசமனபலம் வைதிகம் தர்மசேதும். வைதிகம் அப்படின்னு வைதிக தர்மம் அப்படின்னு ஸ்லோகத்தை முடிச்சிருக்கார் சுவாமி. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்படியாக கைவல்யத்தை அபேட்சிக்கிறவாளுக்கும் அளிக்கக்கூடிய சக்தி படைத்தவள் நம் தாயார்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் மோட்சம் அளிக்கும்படியையும் ஓர் பிரபன்னாதிகாரி அவன் ஸ்ரீவைகுண்டம் போகும் வரையான பண்ணக்கூடியதான அனுஷ்டானம் உத்தரகிருத்தியம் என்ன அப்படின்னு இங்கு அருள் செய்கிறார் சுவாமி தேசிகன். பிரபன்னன் அப்படின்னா என்ன? ஆச்சாராள்கிட்ட சரணாகதி பண்ணவன், கிருதகத்தியன் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. இவாளுக்கு என்ன முக்கிய நோக்கம் அப்படின்னா, எனக்கு ஐஸ்வர்யம் தேவையில்லை, கைவல்யம் தேவையில்லை என்று சொல்லி இந்த ஐஸ்வர்ய கைவல்யாதிகளை திருணத்துக்கு சமமாக, அதாவது புல்லாக எண்ணி ஓர் பிரபன்னன் இந்த பூவிலகளே இருக்கும் நாள் வரையில், அதாவது நிர்யாணம் தான் மறிக்கும் வரையில் அவன் செய்ய வேண்டிய வர்ணாசிரம தர்மங்கள், அதாவது ஆக்ஞா கைங்கர்யம், ஆக்ஞானா பெருமாளால் சாஸ்திரங்களாலே நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய கைங்கர்யம், அதை நினைத்து தவறாமல் செய்கிறார்கள் என்று சொல்கிறாருங்க. இந்த கைங்கர்யமானது யாருக்கு உகக்கும்னா, திவ்ய தம்பதிகளுக்கு மட்டுமே சேர்த்தீரே கைங்கர்யம் அப்படின்னும் சாதிக்கிறார்.
அதாவது ஐஸ்வர்யம் வேணும் எனக்கு ஆத்ம தரிசனமான கைவல்யம் வேண்டும் என்று அபேட்சித்தவாள் அதையெல்லாம் புல்லாக நினைத்து எனக்கு திவ்ய தம்பதி திருவடிகளிலே என நிர்யாணம் அதுவரைக்கும் கைங்கரியம் வேணும் அதாவது வேதத்திலே சொல்லப்பட்டதும் சாஸ்திரம் விதித்த கைங்கரியம் பெருமானாலே ஆக்ஞாக கொடுக்கப்பட்ட கைங்கரியமும் இவர்கள் செய்கிறார்கள் அந்த கைங்கரியம் செய்வதற்கு இந்த பிராட்டி தான் நமக்கு அனுகிரகிக்கிறா ஏ பிராட்டியே உன்னுடைய அனுகிரகத்தாலே இவர்கள் வைதிகம் தர்ம சேதும் அப்படின்னர் அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்ற அதாவது ஏ ஜெகன்மாதாவே உங்கள் இவையோகோ அதாவது லோகத்துக்கு தம்பதியாக இருக்கக்கூடிய பெருமானும் பிராட்டியுமே உங்களுடைய சேர்த்தியில் சேவிக்கும் ஆசையுடைய பிரபந்தர்கள் இருக்காளே அவ இதர ஐஸ்வர்யங்களை அதாவது கைங்கரியத்தை தவிர இதர ஐஸ்வர்யங்களை புல்லாக மதித்து உம்முடையவும் ஜகப்பிதாவான பெருமானுடைய திருவுள்ள உகப்புக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட அதாவது வர்ணாசிரம தர்மங்கள் என்று கொடுக்கப்பட்ட ஆக்ஞா கைங்கரங்களை இவர்கள் மனசு வந்து செய்கிறார்கள் சுவாமி தேசன் இங்கே சாய்கிறார் பிரபத்திக்கு அப்புறம் பிரபத்தனந்தரம் கைங்கரியாதிகள் இங்கே வர்ணயத்தை இங்கே சொல்கிறார் பிரபத்திக்கு பிறகு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு என்ன சரி சுவாமி நான் ஆண்டவன்ட்டு ஐஷங்கட்டியும் போய் பிரபத்தி பண்ணிட்டேன் இனிமேல் நான் அதுக்கு பெருமாளை சேவிக்கணும் எதுக்கு நான் கைங்கரம் பண்ணணும் நான் மாட்டேன் என் வேலையை பார்த்தோம் ஆற்றுல உட்காந்துருக்கேன்னு சொல்லது இல்லை நமக்கு பெரியவா மூலமாகவும் வேதத்திலும் சுத்தியிலும் சாஸ்திரத்திலும் பெருமாள் மூலமாகவும் நம் முன்னோர்களான ஆச்சாரியர்கள் மூலமாகவும் நமக்கு விதிக்கப்பட்ட கடமை என்னன்னு நாம் பார்க்கணும் இல்லையா என்னன்னா முதல்ல என்ன சொன்னால் யுவயோகோ ஏகசேஷகா சேவாதிகாரி கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த அபிதக்ஷித்தமான அந்த தர்மம் இருக்கே பெருமாளும் பிராட்டியும் இருக்காளே அவளுக்கு மட்டுமே கைங்கரியம் அதாவது பரதேவதை தேவதாந்திரத்தை அண்டாதேன்னு இன்டைரக்டாக சொல்கிறாங்க கைங்கரியத்தை சுவீகரிப்பதற்கு உண்டானவர்கள் யாருன்னு கேட்டால் பெருமாளும் பிராட்டியும் செய்வது நம்முடைய பிரபன்னனான நம் கடமைன்னு சொன்னறிங்க இல்லையா இப்படியானது இங்கே இதில் சொன்னானே ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராஜ்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்த வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் மத்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாய மேனேன்னு சொல்லியிருக்கா இல்லையா நம்முடைய தனியல்லையே அதனாலேயே இந்த கைங்கரியத்தை சுவீகரிப்பதற்கு யார் அப்படின்னா அவாதான் அந்த கைங்கரியத்தை தவிர்த்து மற்ற எல்லாம் நமக்கு திருணம் புல்லுக்கு சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேறு லோக விஷயங்களே மறுத்து பேசுறது தான் இந்த விஷயம் இங்கே அதாவது பிரீத்தை விஷ்ணோகோ அப்படின்னா அதாவது விஷ்ணுக்கு பிரீத்தியானது இந்த ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா தன்னிடத்திலே வந்து சேரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த திவ்ய தம்பதிகள் காத்துருக்கா பிரியோகி ஞானி பிரியோகி ஞானின்னு சொல்லிட்டு அகம் சதம பிரியகான்னு சொன்னார் அதாவது மம பிரியகா யாருன்னா இந்த ஞானின்னு இவன் எப்போ ஞானின்னா இந்த லோகத்திலே இருந்து ஆச்சாரியனுடைய திருவடி அடைந்த ஒரு பிரபன்னன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்த தேகம் மறித்து பெருமானிடத்தில் போய்கிட்டு சேர்ற வரைக்கும் இந்த ஞானமானது சங்குச்சிதமாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறா சுருங்கி இருக்குன்னு சொல்கிறா விஸ்தரித்த ஞானம் இல்லை எப்படி இத்திசூரி கோட்டியில் முக்தர் கோட்டியில் இருக்கிறவாளுக்கும் ஞானம் எப்படி விகசிச்சு இருக்கோ அந்த மாதிரி இந்த ஞானம் வந்து அவனுக்கு வந்து பிரகாசம் இல்லாமல் இருக்கும் சுருங்கி இருக்கும்னு சொல்கிறான் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன் திருவடியை ஆசிரயித்து தான் பிரபன்னனாகி இந்த நிர்யாணம் முடிஞ்சு பெருமாளிடத்தில் இவன் போய் சேர்றானே அந்த வைகுண்டத்தில் மிதித்த உடனே இவனுக்கு இந்த முக்தத்துவம் கிடைக்கிறது பத்த சேதனாட்டும் முக்த சேதனாகி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறான் அப்போ இவனுக்கு இதுவரைக்கும் இந்த அந்த ஜீவன் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு ஞானத்தை பார்க்க போகிறான் அதான் சொன்ன பிரியோகி
ஞானி இப்படிப்பட்டவர் அகம். அவன் யாருன்னா எனக்கு எனக்கு பிரியமானவன் அப்படின்னு கீதாச்சாரன் சாகிற. அப்படி தனக்கு பிரீத்தமான ஒரு வஸ்து கடத்தவன் அதை விடுவோனும் அவன். எனக்கு இப்படி கடத்து இந்த ஞானியை நான் விடுவதில்லைன்னு சொல்லி பெருமாள் சொல்றாருங்க. அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அங்க யார் பெருமாள் மட்டுமா இருக்கா, பிராட்டின் தான் இருக்கா, சேஷித்வயமா இருக்காங்க. அபுதக்ஷித்தமான அந்த பெருமாள் தாயாருக்குமே நாம் நிரவதிகமான கைங்கரியம். ஏன்னா கைங்கரியம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். நம் ஆச்சாரிய கோட்டியினுடனே சேர்ந்து நாம் அங்கே கைங்கரியம் பண்றோம். இந்த கைங்கரியத்தை பெருமாள் தான் நடத்தி வைக்கிறார். அதாவது இந்த கைங்கரியம், அதாவது வர்ணாசிரம தர்மமே கைங்கரியம். கர்மானுஷ்டானேன, அதாவது கர்மானுஷ்டானேன போக்யதா புத்தின்னு சொன்னான். இந்த கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு அது ஒரு போக்கியமான புத்தி இல்லை, இந்த கர்மானுஷ்டானத்தாலே நமக்கு கிடைக்கிற போக்கியமான ஞானம் இருக்கு இல்லையா, அதுல தான் பெருமாளுக்கு ருச்சி. இவனுக்கு இவனுக்கு விதிக்கப்பட்ட விஷயத்தை இவன் ஒழுங்கா செய்கிறானா, அதாவது ஆஜ்ஞா கைங்கரியம், சாஸ்திரங்களாலே வேதத்தினாலே கொடுக்கப்பட்ட கைங்கரியத்தை இவன் புத்தியோட செய்கிறானா, ஒரு பகவத்பக்தியோட செய்கிறானா, இல்லை இந்த லோக சேஷியா இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் செய்கிறானா அப்படின்ட்டு சொல்றோம். சரி, இப்போ வர்ணாசிரம தர்மம்னா என்ன? உபநயன சம்ஸ்காரம் இருக்கு, அது வர்ணாசிரம தர்மம். தாப சம்ஸ்காரமான சமாசனாதிகள், அடுத்தது பிரபன்னன் என்று நாம் பெயர் பெற்றுவதற்கு கிருதகிஜன், அதுக்கு முன்னாடி செய்ததை செய்து முடிப்பவன், அதாவது பரநியாசம் பண்ணிக்கிறது, இது ஒரு முக்கியமான வர்ணாசிரம தர்மம். இப்போ நமக்கு அடுத்து பகவத் ஆராதனம், பகவத் ஆராதனம் பெருமாள் சாலக்கிராம திருவாராதனம். அடுத்தது என்னன்னா பாகவத ஆராதனம், ததியாராதனை பண்ணுறோம். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அது ஒன்றும் வேதாத்தியானம் முக்கியம் நோக்க, உபநயனமானவன் ஆழ்வா திபிசுக்கி முக்கியம், இன்னும் வேதாந்தங்கள் நமக்கு முக்கியம் இப்படியா. இதனால தான் நீ என்னென்ன கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நமது பகவத் பாஷிகாரர் சொன்ன விஷயத்தை சுவாமி தேசியன் அற்புதமாக சீமத் ரகசத்ரிய சாரத்தில் எடுத்து நமக்கு கொடுக்குறார். சீபாஷிகாரர் ஒவ்வொரு சேதனம், அதாவது இங்கே பிரபத்தி பண்ணினவன் பெருமாளே அவன் திருவடி அடையும் வரை செய்ய வேண்டிய முக்கியமான கைங்கரங்கள் என்னன்னு சொல்கிறார். ஒன்று சீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு. சீபாஷ்யம் வந்து வேதாந்தம், இதில் வந்து நாலு பாதமாக சொல்லியிருக்கு. அந்த கிரந்தத்தை ஜகத்காரணம் யாரு அப்படின்னு சொல்லி இத்தர சம்பிரதாயங்கள்லாம் அதை நிரசனம் பண்ணி மூன்றாவதிலே சரணாகதி என்ற உபாயத்தை அனுஷ்டிக்க வச்சு, சரணாகதி பிராட்டி சகதரான பெருமாளிடத்திலே நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று காட்டி, கடைசியிலே நீ அனுஷ்டித்த சரணாகதியின் பலனாக உனக்கு பல அத்தியாயம் என்ன கிடைக்கிறதுன்னா, சிவகுண்டத்திலே நித்தியமான கைங்கரியம், அந்தமிலா பேரின்பத்திலே உன் ஆச்சாரிய கோடியோட சேர்ந்து பெருமாளுக்கு பண்ணக்கூடிய சாஸ்வதமான கைங்கரியம் கிடைக்கிறதுன்னு சொல்றது தான் சிவாஷ்யம். இது வந்து ப்ரௌட் கிரந்தம், ப்ரௌடன்னா கொஞ்சம் கஷ்டமான கிரந்தம், சம்ஸ்கிருத பிரவேசம் உள்ளவா, சாஸ்திரத்தில் நல்ல பரிச்சயம் உள்ளவா மட்டுமே வாசிக்கக்கூடிய இது விஷயம் அது. சரி, அதற்கு எனக்கு யோகியதை இல்லை சுவாமி, நான் அந்த அளவுக்கு வாசிக்கல, எனக்கு கொஞ்சம் லகுவாக சொல்லுங்கன்னா, அதுக்கு சொன்னார் அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல்னு சொன்னார். அதாவது ஆழ்வாரில் திவ்ய சுக்தி இருக்கே, அந்த திவ்ய சுக்திகளை கேட்டு அதை நாமும் கத்துண்டு அதன்படி நடத்தல், பிறருக்கு சொல்லிவித்தல்னு அர்த்தம். சரி சுவாமி, அதுக்கு முடியலையே, எனக்கு வாத்தியாரம் கிடைக்கல, சொல்லிக்க முடியலையே. நாம் திவ்ய தேசங்களிலே, அதாவது எம்பெருமான் உகந்த அருளின திவ்ய தேசங்களிலே அமுதுபடி, அதாவது பெருமாளுக்கு தழுக சமர்ப்பித்தல், சாத்துப்படி அப்படின்னா பெருமாளுக்கு சந்தன கைங்கரியம் பண்ணுதல், திருவிளக்கு சமர்ப்பித்தல், பெருமாளுக்கு திருவிளக்கு தீவெட்டு கைங்கரியம் பண்ணுறது, இல்லையே பெருமாளுக்கு திருமாலை உண்டாக்குதல், அதாவது நந்தரன் பெரியாழ்வார் தொண்டரடிப்படிகள் ஆழ்வார் இப்படியெல்லாம் நந்தவனம் வச்சு ரங்கனாக்கு ரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணா, வில்லிபுத்தூர் பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணா, அதை போலே இது இல்லையா ஒரு புஷ்பமான வாங்கி சமர்ப்பித்தல். இந்த விஷயத்தை ரொம்ப கடைபிடிச்சது திருவேந்திபுரம் கைங்கரியம் சுவாமி என்று சொல்லப்பட்டதான தேவநாதாரிய மகாதேசிகன். அவர் தன் உடல் பொருள் ஆவி மொத்தத்தையும் தேவநாதன் திருவடி வாரத்தை சமர்ப்பித்து, தேசிகன் திருவடி வாரத்தை சமர்ப்பித்து நந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணா, அதனால் அவர் கைங்கரியம் சுவாமி என்று அவருக்கு விருது கொடுத்தார். பின்னால் சன்னியாசம் வாய்ந்தார்.
இப்படியானது பெரியவா சொல்ல பாஷிகாரால் விதிக்கப்பட்ட கஞ்சனத்தை அந்த சுவாமி பண்ணார் அன்னைக்கு. சரி சுவாமி, எனக்கு இதுக்கு எனக்கு முடியல, வேற என்ன பண்ணட்டும்னா, ஆச்சாரிய முகேன இவன் உபதேசம் வாங்கின்ற திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இருக்கே, அதில் ரெண்டாவதான சொல்லப்பட்ட துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணுதல்னு சொன்னார். சரி சுவாமி, இது எதுவுமே முதல்ல சொன்ன நாளுமே என்னால் முடியல, வேற என்ன பண்ணட்டும்னு, என் ஒருவன் என்று அபிமானிக்கின்ற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நிழலே ஒதுங்கி வர்த்தித்தல்னு சொன்னார். அதாவது இந்த சுவாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒருத்தவங்க பார்த்து சொன்னான்னா, அவன் பார்த்து பக்கத்தில் போய் கொடுத்தனும் இரு, இது நீ பண்ணக்கூடிய பெரிய விசேஷம்னு சாதிச்சார் சுவாமி பாஷிகாரர் அப்படி என்று சுவாமி தேசிகன் கிரந்தத்தை சாதிக்கிறார். அதாவது இது நாளும் பண்ணால் அஞ்சும் பண்ணால் போருமா சுவாமி, சந்தி சாவித்திரி பண்ணவானாம்னா சந்தியாவதரமும் பெருமாள் திருவாராரும் உனக்கு தலையை எழுதியிருக்கிறது, அது நீ பண்ணாட்டா அதான் என்ன சொல்கிறது கர்மஹீனன் அர்த்தம். பித்திருக்கைங்கிரியம் பண்ணான போனால் கர்மஹீனன், சந்தியாவதனம் பண்ணாட்டா எந்த கர்ம அனுஷ்டிக்கிறதுக்கும் யோகியதையில் அயோக்கியதனாக போயிடும், ஹீனன்னு சொல்லுவா, எதுக்கும் இவன் லாக்கில்லப்பான்னு சொல்லுவா. இதையெல்லாம் நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணிண்டு மேலும் சம்பிரதாய பிரவச்சனங்களான இந்த சீபாஷ்யம் அருளுச்செயல் திவ்யதேச கைங்கரியங்கள் துவயமனுசித்தல் வைஷ்ணவ நிழலையே ஒதுங்கி வர்த்தித்தல் பரஸ்பர ஹிதேஷனான்னு சொல்கிறா இல்லையா, ஒத்தருக்கு ஒரு ஹிதமாக இருக்கணும், ஒரு அந்த வைஷ்ணவ நிழலே ஒதுங்கி இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த கைங்கரியாதிகளை பாஷிகாரர் சொன்னதாக சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் நமக்கு. இது எல்லாத்துக்கும் எது மூல காரணம்னா பெருமாள் தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகம். அந்த அனுகிரகம் எப்படி கிடைக்குன்னா நம்முடைய ஆச்சாரிய சம்பந்தத்தாலே கிடைக்கிறது. இப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே இவர்கள் கைவல்யம் வேண்டாம் எனக்கு மோட்சம் வேண்டும் என்று பிரார்த்தித்து பிரபன்னனாகி நிர்யாணத்துக்கு நிர்யாண பர்யந்தம் அந்த வர்ணாசிரம தர்மங்களை பெரியவா சொன்ன ரீதியிலே ஆக்ஞா கைங்கரியமாக கொண்டு நினைத்து தவறாமல் செய்கிறார்கள், அதற்கு இந்த காருண்ய தேவதையான பிராட்டி இருக்காளே முக்கியமான பங்கு வகித்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாள், அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை தலை கற்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.